தூணாதிவாக அவர் என்ன கலர் உடை போட்டிருந்தா என்ன அவர் எல்லாருக்குமானவர் தானே நாங்கள் எங்கள் நம்பிக்கையை கேட்ட மாதிரி நாங்கள் அவரை வழிபட்டுக்குவோம் அவரை வாழ்த்திக்குவோம் அப்படிங்கிறாரு ரமேஷ் சேதுராமன் ரமேஷ் சேதராமன் சொன்னதில் வந்து இவர் திருவள்ளுவர் வந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்தவர் ரெண்டு நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த வள்ளலார் அவருக்கு வந்து இன்னமும் வந்தவருக்கு ஏன் திருநீர் பூசலை அவர் வந்து இந்து மத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க ரொம்ப ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம் வள்ளலாறு தெளிவாகவே சொல்லியிருக்கார் வந்து கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக சாதியிலே மதங்களிலே சாத்திரங்களிலே வந்து உழன்று அலையாதவர்கள் மதமானும் பெய்ய மதமெனும் பேய் பிடியாது இருக்க வேண்டும் அது மட்டும் இல்ல வேதங்கள் சாஸ்திரங்கள் எல்லாமே பிள்ளை விளையாட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நான் சைவ சமயத்தில் ஒரு காலத்தில் இருந்தே அது ஒரு மயக்கத்தில் வந்து நான் விடுபட்டு விட்டேன்னு தெளிவாக பதிவே பண்ணியிருக்கிறார் இதெல்லாம் வரலாற்றில் வந்து உரைநடின்னு ஒன்று உருவாகி அவர் பதிவு செய்யப்பட்ட பிறகும் இன்னமும் அவர் உட்காந்து அவருக்கு பட்ட போடல கொட்ட போடல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப அபத்தம் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நம் முன்னால் வாழ்ந்த ரெண்டு நூற்றாண்டுக்கு முன்னால் வாழ்ந்த வள்ளலாரையே இப்படி மோசடி பண்ணிக்கிறப்பொழுது திருவள்ளுவர் மோசடி பண்ணுறது இன்னுமே ரொம்ப எளிதானதாக இருக்கிறது நாயனார் அப்படின்னு அவர் சொன்னார் வந்து திருவள்ளுவர் நாயனார் தெய்வப்புலவன் ஆளாளுக்கு ஒரு புகழ் புகழ்மொழி சொல்லாமே தவிர நாயனார்ங்கிற அந்த நாயன்மாருக்குள்ளே வந்து திருவள்ளுவர் வரவே இல்லை ஆழ்வார்கள் நாயன் சைவ வைணவத்தினுடைய அடிப்படையிலானது நீங்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த துறவி அப்படிங்கிறதுக்கு அவர் சொன்ன விளக்கம் இன்னொரு அபத்தமான ஒரு விஷயம் ஏன்னா இந்த பிரம்மச்சரியம் வானப்பிரஸ்தம் இதெல்லாம் பார்த்தோம்னா பிரம்மச்சரியங்கிறது திருமணம் செய்யாமல் இருப்பது வானப்பிரசனம் அப்படிங்கிறது இல்லற வாழ்க்கையில் இருந்துட்டு துறவிகளுக்கு வந்து கடமைகள் செய்வது ஆனால் முழுக்க முழுக்க வந்து திருவள்ளுவர் பொருள் இன்பம் இன்பம்ங்கிறது முழுக்க முழுக்க காதலை சொன்னார் அவர் மலரினும் இல்லது காமம் அதே மாதிரி பார்த்தோம்னா பாலுடத்தேன் கலந்தற்றே பனிமொழி வாய எரி நீர் இதெல்லாம் வந்து ஒரு துறவியானவர் சொல்லவே முடியாது முதல்ல அவர் அவர் இந்த பாரதிய சனாதனம் இதெல்லாம் கூட ஊற்றுவோம் திருவள்ளுவர் துறவின்னு சொன்னதே மிகப்பெரிய அபத்தம் வந்து அவர் துறவுங்கிறது எங்கேயுமே அவர் முன்வைக்கவே இல்லை மலித்தலும் நீட்டலும் வேண்டாம் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்கிறார் நீங்கள் இந்த சனாதனம் அப்படின்னு சொல்வதனுடைய அடிப்படையான ஒரு விஷயம் இப்போ நீங்கள் இந்து மதம் சனாதனம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் வந்து ஆறு வழிபாடுகள் இருக்குது சைவம் வைணவம் சாக்தம் கௌமாரம் காணபத்தியம் இதெல்லாம் இருக்குது வந்து சிவன் முருகன் இதெல்லாம் இது எங்கேயுமே வந்து திருக்குறளில் பிரதிபலிக்கவே இல்லை திருக்குறளை வந்து ஆராய்ந்து ஆய்வறிஞ்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா திருவள்ளுவர் கடவுள் மறுப்பாளரானால் கடவுள் மறுப்பாளர் இல்லை அவருக்கு கடவுள் நம்பிக்கைலாம் இருந்தது ஆனால் கடவுள் வாழ்த்து அப்படிங்கிற அதிகாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ அவர் திருக்குறளில் எந்த ஒரு அதிகாரத்தை எடுத்துக்கிட்டாலுமே இப்போ ஒழுக்கம் அப்படின்னு ஒரு அதிகாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒழுக்கம் இருப ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து அந்த பத்து குரல் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும் அடக்கம் அப்படின்னு எடுத்திங்கன்னா அடக்கம் இடம்ல வந்து அடக்கம் அப்படிங்கிறது வரும் கல்வின்னா கேள்வி வெளிச்சோரும் கல்வின்னு கடவுள் வாழ்த்தில் பத்து குரல் எங்கேயுமே கடவுளுங்கிற வார்த்தையே இருக்காது பத்து குரலில் மட்டும் இல்லை ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலில் எங்கேயுமே வார்த்தையே கிடையாது கடவுள் வாழ்த்து அப்படிங்கிற ஒரு ஒரு தலைப்பே பின்னால் வந்து இடைச்சரலாக கொண்டு வரப்பட்டது ஆனால் அதே நேரத்தில் அவர்கிட்ட வந்து சமயம் சார்ந்த கருத்துக்கள் அவரிடம் இருந்தது அதனால என்ன மாதிரியான சமயம் சார்ந்த கருத்துக்கள் இருந்தது என்ன அது என்ன மாதிரியான சமயம் சார்ந்த கருத்துக்கள்ங்கிறது இலக்கிய அறிஞர்கள் தமிழ் அஞ்சல்கள் வரலாற்று அணிகள் ஆராய்ந்து சமணம் சார்ந்த கருத்துக்கள் தான் திருக்குறளில் இருக்கிறது அப்படின்னு ஆய்வு நிறுவியிருக்கிறார்கள் மலர்மிசை இயக்காக இருக்கட்டும் பிறவி பெருங்கலாக இருக்கட்டும் இதெல்லாமே வந்து சமணம் சார்ந்த கருத்துக்கள் தான் அதிகமும் வந்து திருவள்ளுவர் இருக்கிறது திருக்குறளில் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சனாதன தர்மத்துடைய ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் கர்மா அப்படிங்கிறது விதி அப்படிங்கிறது ஆனால் அவர் ஊளையும் உப்பக்கம் காணலாம் அப்படிங்கிறார் இப்போ நீங்கள் வந்து பகவத்கீதை எடுத்துட்டிங்கன்னா சாதுர் வர்ண மயாசிஷ்டம் குணகர்ம விபாசர் தசிய கார்த்தாரம்பு வித்யாமிரதம் அப்படிங்கிறார் கண்ணன் நான்கு வர்ணங்களையும் நானே படைத்தேன் இதை படைத்த அந்தந்த வர்ணங்களுக்கான கடமைகள் தொழில்களை நான் தான் உருவாக்கினேன் இதை படைத்த கடவுளாகிய நான் நினைத்தால் கூட மாற்ற முடியாதுங்கிறாரு ஆனால் திருவள்ளுவர் தெய்வத்தால் ஆகாத நினைவு முயற்சி தான் மேம்படுத்தக்கூடிய அங்கே கடவுளே என்னால் முடியாதுங்கிறார் ஆனால் இவர் வந்து கடவுளால் முடியாவிட்டாலும் முயற்சி வந்து மாற்றும் அப்படிங்கிறாரு அதே மாதிரி அவர் சொன்னார் கல்லுண்ணாமை புலால் எல்லாம் இதெல்லாம் பௌத்த சமண கருத்துக்கள் உள்ளது ஏன்னா சனாதன கருத்து கல் புலால் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டது சுரா சுராபானம் சோமபானத்தை வந்து ஏற்றுக்கொண்டது சுரா சுராபானத்தை அருந்தாதவர்கள் தான் அசுரர்கள்னு சொன்னது தான் இந்து புனா இந்து புராணம் அதே மாதிரி வால்மீகி ராமாயணத்திலேயே இது மது இருக்கிறது புலால் இருக்கிறது எல்லாமே இருக்கிறது அதனால பௌத்த சமண கருத்துக்கள் தான் வந்து திருக்குறளில் வந்து பிரதிபலித்திருக்கிறது அப்படிங்கிறது தான் அடிப்படையான ஒரு விஷயம் நீ வேதம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டாலும் வேதம் அப்படிங்கிறதையுமே திருக்குள் எங்கேயுமே ஏற்றுக்கொள்ளவில்லை வேதத்தை ஏற்றுக்கொள்வது வைதிகம் வேதத்தை மறுப்பது தான் அவைதீகம்னு சொல்லுவாங்க அதில் பௌத்தம் சமணம் சாங்கியம் லோகாயுவாதம் இந்த மாதிரியான மதங்கள் இந்த மாதிரியான தத்துவ பிரிவுகள்லாம் வரும் வேதத்தை எங்கேயுமே ஏற்கலை நீ வேதத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அவிர்பாகம்னு சொல்லுவாங்க இந்திரனுக்கு கொடுக்கறது சோமனுக்கு கொடுக்கறது கந்தர்வனுக்கு கொடுக்கறது யாகம் செய்கிறப்ப ஒருத்தருக்கு ஒன்று ஒன்று கொடுப்பாங்க அவர் சொன்னார் பார்த்தீங்களா எல்லா ஜாதியுமே பூணூல் போட்டுக்குவாங்க இந்த மாதிரியான இந்த இது இந்த நீத்தார் சடங்கு செய்கிறப்பன்னு அது ஏன்னா நீங்கள் ஆகி ஆகிதான் அந்த சடங்கு பண்ண முடியும் சூத்திரர்களுக்கு சடங்கு செய்வதற்கு உரிமை கிடையாது சனாதனத்தில் அதனால தான் நமக்கு பூணூல் போட்டு போ போட்டு அந்த சடங்குகளை பண்ண வைக்கிறாங்க ஆனால் திருவள்ளுவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து சிறப்போடு பூஜனை செய்யாது அதாவது வானத்தில் வந்து மழை பெய்யாட்டி அந்த வானோர்களுக்கு செய்யக்கூடிய பூஜையை செய்ய முடியாதுங்கிறார் அவங்களுக்கு பூஜை செஞ்சு மழை பெய்யும்னு ஒரு சொல்லலை மழை பெய்யலைன்னா நாட்டில் பஞ்சவரம் யாருமே செல்வ செல்பம் இருக்க மாட்டாங்க வானோர்களுக்கு செய்யக்கூடிய பூஜையும் நடக்காது அப்படிங்கிறது ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொன்னவராகத்தான் திருவள்ளுவர் இருக்கிறார் ஆக திருக்குறள் திருவள்ளுவர் அப்படி என்பது முழுக்க முழுக்க அவர் சொல்றாருல நீங்கள் ஐம்பத்தொம்போதில் நீங்களா ஒரு கற்பனையை கொடுத்து அவர் இப்படி தான் இருப்பார்னு நீங்களா சொல்லி வரைய வச்சு நீங்களாக அங்கீகரிச்சுக்கிட்டீங்க அதையே நாங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் இல்லை திருக்குறள் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை இங்கே தமிழ்நாட்டில் வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தவர்கள் யார் திருக்குறள் மாநாடு வந்து முதல்ல நடத்துவர் தந்தை பெரியார் தான் நடத்துகிறார் குரல் மன்றங்களை திராவிட இயக்கம் நடத்துகிறது பாடப்புத்தங்களில் வந்து திருக்குறளை கொண்டு வந்து தமிழ்நாடு அரசுல இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியும் இங்கே கொண்டு வந்திருக்கிறது பேருந்துகளில் கொண்டு போய் திருக்குறளை எழுதியது யார் தமிழ்நாடு அரசு கலைஞருடைய முதலமைச்சராக இருந்தப்ப வள்ளுவர் கோட்டத்தில் இருந்து ஆரம்பித்து இங்கே வந்து திருவள்ளுவர் சிலை வரைக்கும் கொண்டு வந்தது த திராவிட இயக்கம் தான் இதில் வந்து எங்கேயுமே வந்து அவங்க வந்து ஒரு பொதுவான அடையாளமாக தான் கொண்டு போனாங்க நீங்கள் வந்து சனாதனம் பண்ணால் இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க நீங்கள் வந்து காந்தி சங்கராச்சாரியார் சொல்கிறார் திருப்பாவையில் வந்து தீக்குறளை சென்று ஓதம் அப்படிங்கிற வரி வருகிறது இது ஆண்டால் வந்து திருக்குறளை சென்று ஓதாதீர்கள் என்று சொன்னதாக காஞ்சி சங்கராச்சாரியார் தெய்வத்தின் குரலில் சொல்கிறார் இது இது வரைக்கும் சனாதனவாதிகள் எங்கேயுமே மறுக்கலை வன்னியரசு சொன்ன மாதிரி தருண் விஜய் அந்த திருவள்ளுவர் சிலையை கொண்டு போய் ஹரித்துவாரில் கொண்டு போய் வைக்கிறப்ப அங்கே இருக்கக்கூடிய சன்னியாசிகள் சாதுக்கள் வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க கடைசியில் என்ன பண்ணாங்கன்னா உத்தரகாண்டில் போய் பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் தான் திருவள்ளுவர் சிலையை வச்சுட்டாங்க அந்த சிலை எதிர்ப்பு விழா அன்னைக்கு இருந்த உத்தரகாண்டினுடைய பிஜேபி முதல்வரோ ஆளுநரோ போய் கலந்துக்கலாம் அப்போ இன்றைக்கு ஏன் வந்து இந்த திருவள்ளுவரையும் திருக்குறளையும் வந்து ஆளுநர் ரவியாக இருக்கட்டும் அல்லது மோடியோ அமித்ஷாவோ எடுக்கிறாள் சொன்னால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் உணர்வு திராவிடம் இந்த மாதிரியான கருத்துக்கள் தான் அதிகமாக வந்து தேர்தல் வெற்றிக்கு உதவும் அப்படிங்கிற அடிப்படை தான் நீங்க

தமிழர்களுடைய வாழ்வியல் நெறி இந்த அடிப்படையில்தான் திருவள்ளுவர் அங்கே முன்னெடுத்தப்பட்டிருக்கிறார் அது இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்களும் திருவள்ளுவர் தொடர்ச்சியாக கொண்டாடி கொண்டு தான் இருக்கிறாங்க ஏன்னா அவர்கள் அவர் வந்து தமிழர்களுடைய ஒரு பெருமைக்குரிய அடையாளமாக தான் திருவள்ளுவர் இங்கே கொண்டாடப்பட்டிருக்கிறார் அவரை கொண்டு போய் ஒரு மதத்தினுடைய அடையாளமாக நீங்க கொண்டு போய் அதுவும் சனாதனத்துடைய அடையாளமாக நீங்கள் கொண்டு போய் நிப்பாட்டது இருக்கு இல்லையா அது மிக மிக ஒரு அநீதியான ஒரு அபத்தமான ஒரு விஷயம் அதைத்தான் இவங்க பண்ணாங்க ஏன்னா இங்கே வந்து நீங்க வந்து இது வரைக்கும் இவங்க பண்ண அரசியல் எதுவுமே வந்து பழிக்கவில்லை அப்படிங்கிறனால நீங்கள் திராவிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வருகிற பொழுது கூட அண்ணாமலை வந்து நானூறு திரா திராவிடம் தாங்க அண்டங்காக திராவிடர் அப்படின்னாரு பிஜேபிலே பார்த்தீங்கன்னா பிராமின் நான் பிராமின் பிரச்சனைக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறது என்பது நமக்கு தெரியும் அதை வந்து டெல்லி தலைமை ஓரளவுக்கு வந்து அனுமதிக்கிறது ஏன்னா இங்கே வந்து நான் பிராமின் பாலிட்டிக்ஸ் தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற அடிப்படையில் அடுத்து வந்து தமிழ் அரசியல் என்பதுதான் எப்பயுமே நீங்கள் பக்தி படங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட பக்தி படங்கள் கூட ஏதோ ஒரு வகையில் தமிழ் அடையாளம் திராவிட அடையாளம் பேசிய படங்கள் தான் இங்கே ஓடிக்கிறது திருவிளையாடலாக இருக்கட்டும் கந்தன் இருக்கட்டும் இந்த மாதிரியான பக்தி படங்கள் கூட தமிழ் அடையாளம் பேசிய படங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறது ரஜினிகாந்திரே பாபா மாதிரி சமஸ்கிருத மரபை வந்து முன்வைத்திருக்கக்கூடிய ஆன்மீக பக்தி படங்கள்லாம் இங்கே அட்டர் பிளாப்பாக இருக்குங்கிறது தான் வரலாறு அப்போ இங்கே ஆன்மீகமாக இருந்தாலும் சரி அல்லது நாத்திகமாக இருந்தாலும் சரி அல்லது பொது உடைமை சிந்தனையாக இருந்தாலும் சரி எல்லாமே ஒரு தமிழ் அடையாளத்தோடு திருவள்ளுவரை முன்னிறுத்தி ஒரு ஒரு பொதுமையான அடையாளத்தோடு தான் இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கிறது இங்கே வந்து இத்தனை ஆண்டு காலமாக வந்து தமிழர்கள் இருந்திருக்காங்க இந்துக்கள் இருந்திருக்காங்கன்னா அவங்க யாருமே வந்து த தனிப்படமில் கோயிலுக்கு போவாங்க சாமிக்கு கும்பிடுவாங்க யாருமே திருவள்ளுவர் இந்துக்கள் இந்துன்னு யாருமே சொன்னதே கிடையாது இதுக்கு முன்னால் வந்து திருவள்ளுவர் இங்கே பிறந்தார் அவர் யார் யாருக்கெல்லாம் பிறந்தாருங்கிறதுலாம் நிறைய கட்டுக்கதைகள்லாம் இருக்குது ஆனால் அந்த கட்டுக்கதைகள்லாம் மறுத்து நிறைய தமிழகங்கள் எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப வந்து இதுவரைக்கும் வந்து திருக்குறளை மக்கள் கொண்டு ஆனால் ஒருத்தரை அவங்க ஓன் பண்ணுவதன் மூலமாக அது எல்லா க கட்டத்துக்கும் போய் சேரும் அப்படின்னு பார்க்கிறதா இல்லை அதை குறுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கிறதா இதையும் வந்து சர்ச்சை பொருளா பார்க்க வேண்டியது இருக்கிற இந்த திருக்குறளை உலகம் பப்புவானி கிணியா மொழியில வந்து இவங்க மொழிபெயர்த்து மோடி அரசு வந்து வெளியிட்டிருக்கிறது அது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு தான் ஆனால் பப்போ வாக்கு நீங்கள் எத்தனை பேர் அதை படிப்பாங்க அப்படி மொழிபெயர்க்கப்பட்டது சரியானதாங்க தெரில இப்போ ஜிஇ போப்பு வந்து மொழிபெயர்த்தது தப்பு அப்படின்னு சொல்லி ஆளுநர் சொல்லுகிறார் முதல்ல ஜிஇ போப்பு மொழிபெயர்த்தது தப்புனா உங்களுக்கு தமிழில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதான் அவர் ஆங்கிலத்தில் தப்பாக மொழிபெயர்த்திருக்கான்னு சொல்லணும் சொல்ல முடியும் ஆளுநர் ஆளுநர் ரவிக்கு தமிழே தெரியாது அப்படி இருக்கிறப்ப ஜிஇ போப்பு எப்படி தமிழில் ஆங்கிலத்தில் தப்பாக மொழிபெயர்த்தான்னு சொல்கிறாரு என்ன காரணம் ஜிஇ போப்பு வந்து ஒரு கிறிஸ்துவ ஃபாதரியாரு அவர் வந்து இங்கே திருக்குறக்கூடிய ஆன்மீக கருத்துக்களை குறிப்பாக வந்து இவங்க சொல்லக்கூடிய சனாதன கருத்துக்களை மறைக்கிறதுக்காகத்தான் அவர் வந்து மொழிபெயர்த்துட்டாருங்கிறாரு ஆனால் அதே ஜி இப்போ தான் திருவாசகத்தை மொழிபெயர்த்திருக்கிறாரு அவர் வந்து உண்மையிலேயே வந்து அவருக்கு வந்து இது இந்து மத்தை அழிப்பது தான் நோக்கம்னா அவர் ஏன் திருவாசகத்தை மொழிபெயர்க்கணும் அப்போ இது முழுக்க முழுக்க உள்நோக்கம் சார்ந்தது தான் நீங்கள் திருக்குறளை பரப்புங்க திருவள்ளுவரை கொண்டு போங்க இந்தியா முழுக்க உலகம் முழுக்க கொண்டு போங்க எல்லாருமே வரவேற்போம் அதில் எந்த விதமான கருத்துமே இல்லை ஆனால் அவருக்கு ஒரு சனாதனத்தினுடைய ஒரு அடையாளமாக கொண்டு போவது அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை அது திருவள்ளுவருக்கு இருக்கக்கூடிய சிறப்பை சீர்குலைத்து அவரை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அடிக்கிற மாதிரி ஆகிடும்